அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு ஒரு புது தகவலோடு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடி நலம் தரும் கோடியம்மன் கோவில். வாருங்கள், இந்த கோவில் வரலாற்றை முழுமையாக பார்ப்போம். தஞ்சையின் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வடக்காக கும்பகோணம் டு திருவையாறு செல்லும் வழித்தடத்தில் அமைந்துள்ளதுதான் கோடியம்மன் கோவில். வடகிழக்காக ஈசானிய மூலையில் அம்பிகை அமர்ந்திருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. ஆலயத்தின் அருகே வெண்ணாறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் சோலைகள் சூழ்ந்த அழகாபுரி எனும் தஞ்சையில் பராசரர் என்ற முனிவர் தவம் இயற்றி கொண்டிருந்தார். அப்போது தாரகன், தஞ்சக்கன் என்ற அரக்கர்கள் முனிவரின் தவத்திற்கு இடையூறு செய்து கொண்டிருந்தனர். அரக்கர்கள் இருவரும் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளிடம் வரம் பெற்றிருந்த காரணத்தால் அவர்களை அழிக்க முடியாது என்று கருதிய முனிவரும் தேவர்களும் அன்னை பராசக்தியிடம் சரணடைந்தனர். தஞ்சபுரீஸ்வரர் எனும் சிவாலயத்தில் மேற்கு நோக்கிய ஈஸ்வரனும் தெற்கு நோக்கிய ஆனந்தவல்லி என்ற அம்பிகையும் வீற்றிருப்பதைக் கண்டு அந்த அன்னையிடம் தங்களை காத்தருளும்படி வேண்டி நின்றனர். இதையடுத்து ஆனந்தவல்லி விஸ்வரூபம் எடுத்து கோடி உருவங்களாக மாறி போர்க்கோலம் பூண்டு அரக்கர்களை வதம் செய்தாள். அன்னை கோடி உருவம் பெற்றதால் கோடியம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது. அன்னையால் வதம் செய்யப்பட்ட தஞ்சக்கன் என்ற அரக்கன் இறக்கும் தருவாயில் வேண்டிக் கொண்டபடி தஞ்சனூர் என்பதே தஞ்சாவூர் ஆனதாக வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. தோரண வாயிலை கடந்து உள்ளே சென்றால் விநாயகரும் பாலமுருகனும் இருபுறமும் காட்சி தருகின்றனர். கோவிலுக்கு முன்பு காவல் தெய்வமான மதுரை வீரன் ஒரு சன்னதியிலும், ஐயனார், பூரணம், பொற்கொடி ஆகிய கிராம தேவதைகள் மற்றொரு சன்னதியிலும் கிழக்கு பார்த்து வீற்றிருக்கின்றனர். பலி பீடமும் அதன் அருகே நந்தியும் உள்ளது. இந்த தல அன்னை சிவசக்தி ஸ்வரூபம் என்பதால் நந்தி வாகனமாக நிற்கிறது. மகாமண்டபத்தின் உட்புறம் அரக்கர்களை அழிக்க அம்பாள் எடுத்த அவதாரமும் போர் நிகழ்வுகளும் அழகிய வண்ணங்களில் ஓவியமாக தீட்டப்பட்டு கண்களை கவருகின்றனர். துவார சக்திகள் இருபுறமும் நிற்க அர்த்த மண்டபத்தில் விநாயகரும் பச்சை காளியும் பவள காளியும் இருபுறங்களிலும் கற்சிலைகளாக காட்சி தருகின்றனர். அபிஷேகம் என்றால் இவர்களுக்குத்தான். உள்ளே கோடியம்மன் வெற்றி தேவதையாக அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். வன்னி மரத்தினை பீடமாக கொண்டு முழுவதும் சுதையினாலான அன்னை சிவப்பு திருமுகம் காட்டி திரிசூலத்தை கீழே பாய்ச்சியபடி 8 கரங்களுடன் அருள்மழை பொழிகிறாள். திருமண தடை நீங்கவும் மகப்பேறு கிடைக்கவும் பெண்கள் இந்த தல அன்னையை வழிபாடு செய்கிறார்கள். மேலும் சாலை ஓரமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளின் காவல் தெய்வமாகவும் இந்த அன்னை விளங்குகிறாள். கண் திருஷ்டி விலகவும் பகை வெல்லவும் வறுமை நீங்கவும் கண் கண்ட தெய்வமாக கோடியம்மனை கும்பிடுகிறார்கள். தேவியை தரிசித்துவிட்டு பிரகாரம் வலம் வரும்போது தென்கிழக்கு பகுதியில் கணபதி, சிவன், சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, காலபைரவர் ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன. இயற்கையிலேயே பசுமை வண்ணத்தில் பச்சை காளியாக இருக்கும் பராசக்தி அரக்கனை அழிக்க புறப்பட்ட போது கோபத்தின் காரணமாக சிவப்பு நிற பவள காளியாக மாறினாள். எனவே இந்த ஆலயத்தில் நடைபெறும் பச்சை காளி பவள காளி விழா இந்த தலத்தின் தனிச்சிறப்பு ஆகும். தஞ்சை பெருவுடையார் கோவிலின் சித்திரை திருவிழாவிற்கு 15 நாட்களுக்கு முன்பாக கோடியம்மன் கோவிலில் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது முதல் திங்கட்கிழமை ஐயனார் காப்பு என்றும் செவ்வாய் அம்மன் முதல் காப்பு என்றும் அதற்கடுத்த செவ்வாய் அம்மன் இரண்டாம் காப்பு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.